ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான மலைக்கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிட்டன் பிளேஸ்னு சொல்லலாங்க. இந்த கோவிலுக்கு எப்படி போகணும்னா, பொள்ளாச்சியிலேருந்து ஆழியார் போகிற வழியில் சுங்கம்னு ஒரு இடம் வரும். ஸோ அங்கேருந்து லெஃப்டில் அர்த்தநாரி பாளையம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீப்பான ஸ்டெப்ஸ் இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டெப்ஸுக்கு மேலேயே இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து பாளையக்காரர்களால் 1200 கிபி 1200 வருஷத்துக்கு மேலே ஒரு 1700 வரைக்கும் பராமரிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து நீங்கள் அர்த்தநாரி பாளையம் ரீச் பண்ணி அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த கோவிலுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ பார்க்குறக்கு ஸ்டெப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஏறி பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸோ இந்த கோவில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது, ஏற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கையில் பிடிச்சி ஏறுறக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு தான் கம்பிகள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பி இல்லை. நானும் ஃப்ரெண்டும் ஏறும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஏறணும். ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற ஏற அங்கங்கே சின்ன சின்ன மண்டபங்கள் மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற கட்டி விட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் தூரம் ஏறினோன்னா இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது சின்னதாக. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வியூஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி வாங்க நம்ம ஃபர்தராக ஏறுவோம். ஸோ இங்கே ஏறுற படிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கம்பியும் இல்லை, பார்க்குறக்கு அப்படி கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சைடில் ஒரு பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு சைடு நல்லா ஸ்டீப் டவுனாக இருக்குது. அப்பப்போ நின்று அந்த பார்த்த அந்த ஊரே வந்து நமக்கு தெரியுது, அந்தளவு நல்ல ஒரு ஹைட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதுக்கு மேலே வந்து ஷூட் பண்ணலை கோவில் இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாங்க. Thank you.